அக்னீஸ்வரன் சார், சொல்லுங்கள் சார். ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்குறாங்க, அமைச்சர்கள்லாம் எப்படி பதில் சொல்கிறது, இதெல்லாம் நியாயம் இல்லை அப்படிங்கிறது காமாட்சி சாருடைய ஸ்டேட்மெண்ட். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரே கட்சி திருப்பி திருப்பி ஆட்சிக்கு வரலாமா? ஒரே சின்னத்தை வச்சு திமுக வந்ததே இல்ல சார். திரும்ப திரும்பலாம் இல்ல 50 வருஷமா மக்கள் ஓட்டு போடுறாங்க, நாங்க வர்றோம். மாத்தி மாத்தி சொல்றேன். ஆமையா, மக்கள் ஓட்டு போடுறாங்க, நாங்க வர்றோம். நீங்க என்ன அந்த மக்களை நீங்க மதிக்கிறீங்களா? சவுத்துல முட்டுங்க நீங்க போய். அந்த மக்களை அது முட்ட வேண்டிய கால 10 வருஷம் உங்கள தான் முட்ட வச்சாங்க. ஆமா, அது நாங்க முட்டுன்னு. ஆ, முட்டி வந்து நீங்க இப்ப முட்டு குடுக்குறது யாருக்காகன்னு தெரியல. இப்ப நான் கேட்பது ரெண்டு விஷயம். பெண்களை தாயாக தெய்வமாக தங்கையாக வழிபட்டது வணங்குவது நம்முடைய இந்திய கலாச்சாரம், தமிழ்நாட்டு பண்பாடு. ஆனா பிராக்கெட்ல எழுதிக்கணும், இது திமுகவுக்கு பொருந்தாது. ஏன் சார் அப்படி வச்சுக்கணும்? ஏன்னா அதெல்லாம் அப்படி இருந்தா இவங்க இப்படி பேசுவாங்களா? ஏன்னா இவங்களுடைய பேச்சு வந்து, அதாவது புதுசா ஒரு நவீன திராவிட மாடல் திமுக கண்டுபிடிச்சிருக்கு. என்னன்னா, பேச்சு ஒன்னா இருக்கணும், பேசினபடி செஞ்சிடக்கூடாது. அதுதான் திமுக திராவிட மாடல், திமுகவின் திராவிட மாடல். இதனால்தான் திராவிட மாடல்னு பேர் வச்சிருக்காங்களோ? இல்ல, ஆக்சுவலி திராவிட மாடல் வந்து உண்மையிலே நல்ல திட்டம். பெரியவர்கள்லாம் உருவாக்கினவங்க எல்லாம் அவங்க சொத்தை மக்களுக்காக செலவழிச்சு கட்சி நடத்தி கொண்டு வந்தாங்க. இவங்க நடத்துறது வேற, அது விட்டுருவோம். இப்ப நான் என்ன கேக்குறேன், மரியாதைக்குரிய நம்முடைய பொங்குளூர் மணிகண்டன் அவர்கள் தெளிவான ஒரு விவாதத்தினுடைய முதல்ல வச்சாங்க. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஒட்டுமொத்த கட்சியையும் குடும்பமாக பார்த்தார். ஆனா அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு, கலைஞர் அவர்கள் வந்ததற்கு பிறகு, உதயமானதற்கு பிறகு குடும்பத்தையே கழகமாக பார்த்தார். இதுதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு. அது நல்ல ஒரு புள்ளியும் கூட. ஒன்னு, இப்ப நான் ரெண்டு விஷயமா பாக்குறேன். ஒன்னு, திமுக 2021 கொடுத்த தேர்தல் 520 வாக்குறுதிகள். ரெண்டாவது, அவங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர்களுடைய செயல்பாடுகள். அப்படிதான் நான் பாக்குறேன். இப்ப இப்ப பாருங்களேன், தேர்தல் வாக்குறுதியை சொன்னதை செய்யலன்றது நம்ம நிறைய பேசிட்டோம். ஆனா தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற போது சொல்லாததையெல்லாம், தேர்தல் வாக்குறுதியா சொல்லாத இதெல்லாம் எதையெல்லாம் செஞ்சாரு, அதுதான் அதிமுக ஜனநாயக கட்சி. 7.5 தேர்தல் வாக்குறுதியை சொல்லல, ஆனா செஞ்சாரு. கண்டிகை நீர்த்தேக்கம், 75 வருஷம் கழிச்சு திருவள்ளூர்ல ஒரு கண்டிகை நீர்த்தேக்கம் தேர்தலில் சொல்லல, ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடைமுறைப்படுத்தினார். அதே மாதிரி ஓலா, ஊபர், கார், போச்சம்பள்ளி சொல்லல, செய்தார். 7.5 நீட்டு ஒரு கையெழுத்து, இன்னைக்கு 89 லட்சம் கையெழுத்து. ஏங்க, ஒரு கையெழுத்து ஜனாதிபதி போட்டா முடிஞ்சு போயிடும். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில எந்த தலகணியை வச்சு ஏசிய போட்டு தூங்குறாங்கன்னு தெரியல. ஆனாலும் கூட நாங்கள் கூட்டணி காம்பாக்டா இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்லாமல் செய்வதுதான் தலைவனுடைய இலக்கணம். மக்கள் சொன்னாலும் அதை தன் சட்டத்துக்குட்பட்டு மதித்து நடைமுறைப்படுத்துவதுதான். அதுதான் சார், ஏன் அந்த மாதிரி நடைமுறை நடவடிக்கையை ஏன் எடுக்கல? ஏன்னா பெண்கள் வந்து இந்த ஆட்சி ஆரம்பத்திலேருந்தே பெண்களை அவமானப்படுத்துற மாதிரியான காட்சிகள் தான் அதிகமா இருக்கு. அமைச்சர்கள் ஏன் பெண்கள் வந்து அதிருப்தி அடைஞ்சிட்டாங்களோ அதிகமா திமுக மேல? இல்ல, அவங்களுக்கு வந்து நீங்க இன்னொன்னு பாருங்களேன், அவங்க அதிர்ச்சி அடைவதற்கு காரணம் பல இருக்குது. தொடர்ந்து அதிமுக வாக்கு வங்கிகளை அதிகமாக இருப்பது பெண்கள் வாக்குறுதி தான், வாக்குகள் தான். அதுக்கு தான் பெண்கள் இலவச பயணம் சொல்லி திமுக கருவ அண்ணா அறிவாலயத்திலிருந்து காசை பிடிச்சி அவங்க கருவூலத்திலிருந்து காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதிமுகவுக்கு தொடர்ந்து ஆட்சிக்கு வருகிறது, ஆகையினால அது 31 வருஷம் ஆண்ட கட்சி. அதுல ஆய்வு பண்ணி பார்த்தா பெண்கள் அதிகமாக வாக்களிக்கிறார்கள். அதை மடைமாற்றம் செய்வதற்கு திமுக எடுத்த யுக்தி தான் பெண்கள் இலவச பயணம். நாங்கள் மறுக்கல. ஆனா செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் பல திட்டங்களை கொண்டு வந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல திட்டத்தை கொண்டு வந்தார். சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அம்மா உணவகத்தை கொண்டு வந்தாங்க, தாலிக்கு தங்கம், 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க, அனைத்து மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தாங்க. இப்படி ஏராளமான திட்டங்கள், சைக்கிள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு, மடிக்கணினி திட்டம், ஆக இவ்வளவு திட்டத்தையும் கொடுத்த ஒரு கட்சி அதிமுக. ஒரு நாளாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ, புரட்சி தலைவி அம்மா அவர்களோ, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, நாங்கள் இந்த திட்டத்தை கொடுத்தோம் போ, நாங்கள் அப்படிதான் செய்வோம் என்றைக்காவது பேசியிருக்கிறார்களா? அப்படியெல்லாம் பேசியிருந்தால் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் என்ன தெரியுமா, இன்றைக்கு ஒரு அமைச்சர் பேசிவிட்டார் என்றார், நாளை காலையில் செய்தித்தாளில் வரும்,
அமைச்சர் அவர் பேருக்கு முன்னாடி அமைச்சருக்குமே பேருக்கு பின்னாடி அமைச்சருக்குமான்னு சொல்லி அந்த ராணுவ கட்டுப்பாடு இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஏன் எடுக்க மாட்டேங்கிறார் சரி அமைச்சர்களுக்கு பயம் இருக்காதா முதலமைச்சர் நாளைக்கு இதே மாதிரி ஆக்ஷன் எடுப்பாரு நம்ம மேல இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு ஏன் இல்ல பயம் இல்லாததுனாலதானே கொலுசு பாலாஜி இந்த இயற்கை நீதினு ஒண்ணு இருக்கு சார் நீங்க என்னதான் திமுகவுக்கு உங்களுக்கு ஜாலரா தட்டுறவங்களுக்கு சட்டத்தை வளைக்க கூடியவங்களுக்கு திமுக தலைவர் வேண்டுமானால் தன்னுடைய பிள்ளையை கக்கத்துல தூக்கி வச்சு முத்தம் கொடுக்கலாம் ஆனால் இயற்கை கடவுள்னு ஒன்னு இருக்கிறார்ல இன்னைக்கு செந்தில் பாலாஜி கொலுசு பாலாஜி எங்கே இருக்கிறார் அது இயற்கையின் நியதி இன்னைக்கு ஓசி பஸ்ன்னு சொன்னாரு யாரு திரு பொன்முடி அவர்கள் அவருடைய சொந்த பையில் இருந்து அவருடைய உழைப்பை யாரும் பெண்கள் ஓசியா போகலைங்க ஆனால் ஓசி பஸ்ன்னு சொன்னாங்க எங்கே இருக்கிறார் அதே மாதிரி ஆமாமா போமா அப்படின்னு செங்கலை தூக்கி விரட்டினாரு என்னாச்சு இன்னைக்கு ஆவடி நாஸ் இதெல்லாம் இயற்கையின் நியதி அதுதான் சார் மக்களுடைய கோபம் இயற்கையாவே அமைச்சர்களை பழிவாங்க ஆரம்பிச்சிருச்சோ அது கடும் கோபம் தீரா கோபம் நீங்க காய சண்டிகைன்னு அமுத சொருவி ஏன் வந்துச்சு மக்கள் பசி என்பது பயங்கரமா இருக்கும் அதனால அவங்களுக்கு அல்ல அல்ல அமுத சுரபியாக வந்தது அதே மாதிரிதான் அம்மா உணவகம் அம்மா உணவுன்றது கொரோனா காலகட்டத்தில் மாண்புமிகு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் இருக்கும் போது இலவசமா சோத்தப்பட்டாரு ஏன்னா அது மக்களுடைய வரி பணத்தை மாநகராட்சியினுடைய வருவாயிலிருந்து கொடுத்தாங்க எத்தனை பேரை காப்பாத்துச்சு ஆனா இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு அதை அடிச்சு ஓடிச்சாங்க உடைச்சாங்க மதுரையில அதுக்கு பக்கத்துல இந்த பக்கம் அம்மா உணவகம்னு ஜெயலலிதா அம்மா படம் போட்டிருக்கு இந்த பக்கம் கலைஞர் போட்டோவை வச்சாங்க இது ஒரு அரசு செய்யக்கூடிய இலக்கணமா லட்சணமா மக்கள் ஏத்துக்குருவாங்களா அப்போ உங்களால் உங்களுக்கு வைத்தறிச்சல்னா அந்த திட்டத்தை இன்னோவேட்டிவ் திட்டத்தை நீங்க முடக்கிறது தான் பாக்குறீங்க சரி கலைஞர் உணவகத்துக்காக 100 கோடி ஒதுக்குனாரு மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலைஞர் உணவகம் எந்த ஊர்ல இருக்குது சரி அம்மா உணவகத்துக்கு உங்களுக்கு சப்பாத்திக்கு மாவு இல்ல அங்க பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல சரி கலைஞர் உணவகத்துக்கு ஏன் 100 கோடி இன்ன வரைக்கும் ஒதுக்கல அப்ப எல்லாமே வாய் சவடாலாவு வீண் வதந்தியா தான் போய்கிட்டு இருக்கு அப்ப இந்த தேர்தல் வாக்குறுதிகளும் சரி பெண்களுக்கான பாதுகாவலன் அப்படின்னு சொல்றதும் சரி எல்லாமே பொய்யாதான் காட்டிட்டு இருக்கோம் திமுக மக்கள் கிட்ட இல்ல அதுதான் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து முதல்ல வெல்கம் பேக் மூடி அடுத்து கோ பேக் மூடி இதுலயே முரண்பாட தெரியல அப்போ இவங்க பேசுறது எல்லாமே ஏங்க மிக்சாம் புயலுக்கு 4000 கோடிக்கு கணக்கு கேளுங்க வெள்ளை எரிக்க கொடுங்கன்னு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு கொடுத்தீங்களா 5000 கோடி கேட்டீங்களா அப்ப குழு வந்துட்டு போனதுக்கு பிறகு 21000 கோடி கேட்டீங்களா அப்ப இந்த 21000 கோடியை நீங்க 8 மாவட்ட மக்களுக்கு பிரிச்சு கொடுத்தா எவ்வளவு வரும் ஒரு ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க 6000 தான் கொடுக்குறீங்க எல்லாருக்குமா கொடுக்குறீங்க இல்ல பேரு எது இந்த மகளிர் உரிமை தொகையில 54% பேர் திமுக பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க அப்ப என்ன நோக்கம்னா அரசாங்க காசை எடுத்து இவர்களுடைய திட்டமாக கொடுத்து இவங்க கட்சிக்காரங்களுக்கே கொடுக்கிறது இது என்னப்பா உலகத்துல பெரிய நம்ம அதுதான் நம்ம வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருது நம்ம ஒரு வாக்குறுதியை கொடுக்கறோம் அதை நிறைவேற்ற முடியல கேள்வி கேட்டா இந்த மாதிரி நடவடிக்கையில திமுகவுடைய அமைச்சர்கள் இறங்குறாங்க இது வரப்புறைய தேர்தல்ல எந்த மாதிரியான பிரதிபலிப்புகளை உண்டாக்கும் திமுகவுக்கு இல்ல கண்டிப்பாக திரும்ப திரும்ப மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு நாங்கள் கூட்டணி பலத்தோடு இருக்கிறோம் ஏங்க அதை யாருங்க கேட்டா நீங்க சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி தேர்தல்ல நீங்க எல்லாம் வெற்றி பெற்றுட்டீங்கல்ல அன்னைக்கெல்லாம் அதிமுக பாஜகவோட கூட்டணி இருந்துச்சு இப்ப அவங்களுக்கு வயித்துல புளிய கரைக்கிறது மக்களுக்கு நல்லதுன்னு செய்யல அதிமுக பாஜக கூட்டிலிருந்து வெளியேறிடுச்சு நாம எங்க போய் நிக்க போறோம் ஐயா காமாட்சி நாயுடு ஐயா சொல்றது மாதிரி போய் முட்ட வேண்டியதா எங்கேயாவது போய் அப்போ இவங்க நோக்கம் என்னன்னா சார் விவிலியத்துல பைபிள்ல சொல்லுவாங்க உன்னுடைய வலது கையில் ஒருவருக்கு உதவி செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது ஆனா நீங்க தண்டரா போட்டு கூவோ கூவுன்னு கூவுறீங்களே இது என்ன அண்ணா அறிவாலயத்துக்கு காசா இல்லையே மக்களுடைய வரிப்பணத்தை கொடுப்பதற்கு தகுதியை நிர்ணயிப்பது யார் யார் அக்னீஸ்வரன் சார் இறுதி கருத்தா சுருக்கமா திமுக எதை நோக்கி செல்கிறது திமுக தமிழ்நாட்டு வாக்காளர்களை பணம் கொடுத்தா எல்லாம் சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு
எந்த ஒரு நாட்டிலும் பெண்களாக இருந்தாலும் சரி விவசாயிகளாக இருந்தாலும் அவர்கள் கண்ணீர் விட்டால் அந்த அந்த அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க இது இருக்குல்ல நெய்வேலியில விவசாயிகள் எப்படி உழுது இது பண்ணிட்டு இருந்ததை ஜேசிபி வச்சு உள்ளுக்கு இது பண்ணாங்க. அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஆள் இது எடுக்கிறேன் நலந்தாசே போட்ட அப்படின்னு குண்டாஸ் விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட உலகத்தில் ஒரே கட்சி திமுக. ஆகையினால வரலாற்று சிறப்பு மிக்க அந்த மாதிரியான தி திராவிட மாடல்ன்ற பேர்ல இதெல்லாம் செய்யறாங்க. அதனால இது தொடர்ந்து ஒரு எம்என்சி கம்பெனி என்னவெல்லாம் செய்யும், பணத்தை கொடுத்தால் வேலை செய்வார்கள், பணத்தை கொடுத்தால் இங்கே வாக்களிப்பார்கள், அந்த சித்தாந்தம் என்பது தவறான போக்குன்னு. ஓகே ஓகே.